யூடியூப் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வியூவர்ஸ் வீடியோ பார்க்குறக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த வகையில் ஒரு மைக் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் மைக் யூடியூப்க்காக தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு பட்ஜெட் காலர் மைக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கோ சேனல் எடோ பேர் ஹரிகரன். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் அதனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எப்படி போகலாம், நான் பர்ச்சேஸ் பண்ண மைக் பார்த்திங்க அப்படின்னா போயா லேவ்லியர் BYM1 அப்படின்ற மைக். ஸோ வந்து காலர் மைக், ரொம்ப ஒரு பட்ஜெட் மைக். அண்ட் இது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் DSLRஸ்லையும் சரி உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் சரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த மைக்கான பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ள பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணமே பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஒரு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம படிக்க போகிறது இல்லாத, ஓகே தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுச்சிலேயோ அவங்க வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈஸியாக நீங்கள் எங்கே வேணாலும் இந்த பவுச்சிலே வந்து மைக்கை உள்ளே வச்சு கேரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பவுச் பார்த்திங்க அப்படின்னா பாட்டியோட சுருக்கு பை மாதிரி இருக்குது. அண்ட் வேறு ஒன்றும் கொடுக்கல, உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரண்டி கார்டு தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பவுச்சுக்குள்ளே தெரிஞ்சது தான் மைக் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த விண்டு ஷீல்டு ஸ்பான்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளிப் அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி எதுக்கு அப்படின்றத நான் பின்னாடி நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 6.5mm அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 6.5mm அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மிக்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆம்ப்ளிஃபயர் செட் இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட மைக் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைக் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டி தான் மைக் கிளிப்பு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து விண்டு ஷீல்டு அந்த ஸ்பான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த விண்டு ஷீல்டை பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மைக்கில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஸ்பான்ச் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட வாய்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் வந்து வெளியே வரும். ஸோ அப்படின்றப்போ அந்த மைக்கில் டேரெக்டாக அந்த சவுண்டு பட்டு குறகுறம் அப்படின்றது போல் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த நாய்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்ச்சு. ஸோ இப்போது அந்த பேட்டரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பேட்டரியை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டரின்றது தேவைப்படும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேமரா DSLRஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் ஒன்று தனியாக ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தென் இப்போ வயருக்கு வருவோம். மற்ற காலர் மைக்கில் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா போயா காலர் மைக்கில் இந்த வயர் லென்த்து அப்படின்றது 20 feet வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ 20 feet வரைக்கும் நீங்கள் நின்று உங்களோட மைக் வந்து ப்ளக்இன் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம், நீங்கள் பக்கத்துலேருந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா வயர் லென்த் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க நம்ம நினச்சதை விட. ஸோ இதோட ஓவரால் பில்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஒரு 800 rupees பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான மைக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் உள்ள மைக். ஸோ அதில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த காலர் மைக் வந்து கனெக்ட் பண்ணி பேசி பார்க்கலாம் சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் போயா மைக்கை வந்து ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கேட்டுட்டு கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அந்த ஆடியோக்கும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க ஆடியோக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்பலாம் வந்து நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகாது. பேக்ரவுண்டில் கொஞ்சம் வந்து நாய்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் மட்டும் தனியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். ஸோ ஷார்ப்பாக இருக்கும் நம்மளோட வாய்ஸ் மட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பட்ஜெட் மைக் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் போயா மைக். ஸோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 800 rupees பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான மைக் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது 800 rupees. ஸோ ஒர்த்தான மைக் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஒரு பட்ஜெட் மைக். ஸோ நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மைக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.